புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வீட்டில் காருக்கடியில் பைப் வெடிகுண்டு வைத்த வழக்கில் குற்றவாளிகள் 5 பேருக்கு தலா 7 ஆண்டுகளும் ஒருவருக்கு 5 ஆண்டுகளும் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதில் திருச்செல்வம், தமிழரசன், காளிலிங்கம், ஜான் மார்ட்டின், கார்த்திக் ஆகிய 5 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும், இரண்டாவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த தங்கராசுவுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 3500 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். குற்றம் சாட்டப்பட்ட 6 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தண்டனை குறித்து கருத்து தெரிவித்துள்ள நாராயணசாமி, தீவிரவாதத்துக்கு இந்த மண்ணில் இடமில்லை என்பதை வெளிப்படுத்தும் தீர்ப்பு என்று வரவேற்பு தெரிவித்துள்ளார். இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும், குறிப்பாக தமிழகத்திலும் புதுச்சேரி மாநிலத்திலும் அமைதி நிலவ வேண்டும், தீவிரவாத கும்பலுக்கு இங்கே இடமில்லை என்பதை காட்டுவது மட்டுமல்லாமல் தீவிரவாதிகளுக்கு இன்று நீதிமன்ற தீர்ப்பானது ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக இது அமைந்திருக்கு. புதுச்சேரி எல்லையம்மன் கோயில் வீதியில் உள்ள நாராயணசாமியின் வீட்டில் 2014 ஆண்டு ஜனவரி 29 காருக்கு அடியில் பைப் வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து வழக்குப்பதிவு செய்த தேசிய புலனாய்வு அமைப்பு தமிழ்நாடு விடுதலைப் படையைச் சேர்ந்த 6 பேரை கைது செய்தது. இவ்வழக்கில் 53 மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு இருதரப்பு வாதமும் முடிவடைந்தது. கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் நேற்று காணொலி வழியாக முதன்மை நீதிபதி செல்வநாதன் தீர்ப்பளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.